लक्ष्मीनाथसमारम्भां नाथजामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तडितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो स्यदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रित संत्रास द्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्करः सर्वेभ्यः नमस्कारः. ரகுவீர கத்தியத்துல ஐந்தாவது சூர்ணிக்கை தசவதனதமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாசரதி பாவா தசவதன தமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாசரதி பாவா. எல்லா சூர்ணிக்கைகளோடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாம வந்து ஜெய ஜெயா அப்படின்ற ஒரு பதத்தை சேர்த்துக்கணும். தசவதன வதனம் அப்படின்னால் முகம் அர்த்தம். தசவதனம்னா பத்து தலைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தசவதன ராவணனாலே தமித்த ஒரு பயமுறுத்தப்பட்ட தெய்வத பரிஷத்து தேவர்களுடைய ஒரு கூட்டத்தினாலே அபியர்த்தித பிரார்த்திக்கப்பட்ட தாசரதி பாவா தசரத அபத்தியத்தை உடையவனே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இந்த சூர்ணிகையில சுவாமி தேசிகன் சொல்றார். ராவணன் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் எத்தனையோ துன்பங்களை கொடுத்தான். இந்த சூர்ணிகையினால சக்கரவர்த்தி திருமுகனுடைய ஆசிரித வாத்சல்யம் அப்படின்ற ஒரு குணமானது இங்க காட்டப்படுறது. வியாக்கியானத்திலே சொல்லும்பொழுது வீரியம் தைரியம் நிரதிசய மகாத்மியம் இது மாதிரியான குணங்களோடு சேர்ந்து ஆசிரித்த உபயோகம் அப்படின்ற ஒரு குணத்தை இங்க காட்டுறார். ஆசிரித்த வாத்சல்யம் அப்படின்னு வேதமே சொல்றது, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பே இல்லாதவன் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக பலதரப்பட்ட அவதாரங்களை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு புராணம் சொல்றது, இச்சா கிரகீத அபிமதோர் உதாரஹா அபிமதோர் உதேகா அப்படின்னு. பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கு, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம் சொல்லியிருக்கு. பின்னாடியே சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பிரமாணங்கள் இருக்கு பெருமாள் ஆசிரித்த வாத்சல்யனாக இருக்கான்றதுக்கு. நஷ்ட தர்ம வியவஸ்தா தூ காலே பிரஜாக்கரஹா உற்பத்தியதே சரணாகத வத்சலஹா. சரணாகத வத்சலன் லோகத்துல தான் சரண்யன் அப்படின்றத காட்டிக்கொள்வதற்காக பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அயோத்தியா காண்டத்திலே வருது, அர்த்தித்தோ மானுஷே லோகே
ஜக்னே விஷ்ணு சனாதனஹா அப்படின்னு வர்றது. ஆகையினால தசவதனேனா ராவணனாலே தமித்த ஹிம்சிக்கப்பட்ட தெய்வதானாம் தேவர்களுடைய பரிஷத் அப்படின்னா கோஷ்டின்னு அர்த்தம். அந்த கோஷ்டியினாலே பிரார்த்திக்கப்பட்டபடியினாலே அபியர்த்தித சரண வரண பூர்வம் அனுநாதகா அப்படின்னு எழுதியிருக்கா வியாக்கியானத்துல. அப்படிப்பட்ட சரணாகதியை நிறைவேற்றுவதற்காக சக்கரவர்த்தி திருமகன் லோகத்துல தசரதனுக்கு புத்திரனாக வந்து அவதரித்தான் அப்படின்னு இருக்கு ஸ்பஷ்டமாவே. ராமாயணத்திலையும் பார்த்தால் இந்த விஷயம் ஸ்பஷ்டமா தெரியுது. பாகவதத்துல ராமாயண கட்டத்துல இது ரொம்பவே வர்ணிச்சிருக்கார் சுகர். ராஜ்யோ தசரதஸ்ய தும் அயோத்யாதிபதே பிரபோ தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய மகரிஷி சமதேஜசஹ தஸ்ய பார்யாசு திஸ்ருஷு உபமாசு விஷ்ணோ புத்திரத்துவம் ஆகச்ச கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம். பெருமாளே தன்னுடைய அம்சங்கள் மூலமாக நான்கு விதமாக தன்னை மாற்றிக்கொண்டு பிறந்தார் அப்படின்னே பாகவதத்துல இருக்கு. யாருக்காக? ராவண வதத்துக்காக. ராவணம் வதம் பண்ணி தேவர்களை மகிழ்விப்பதற்காக. கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம் தத்ரத்வம் மானுஷோ பூத்வா பிரவிருத்தம் லோககண்டகம் அவத்யம் தெய்வதைர் விஷ்ணோஹோ சமரே ஜகிராவணிம் வதார்த்தம் வயமாதாஸ்த்ரஸ்ய தஸ்ய வை முனிபிஸ்ஸஹாம் சித்த கந்தர்வ யக்ஷாஸ்ச ததஸ்துவாம் சரணாகதா இதி ஏதேன பகவத் சௌசீல்யம். இதனால பகவானுடைய ஒரு சௌசீல்யமானது ஸ்பஷ்டமா தெரியப்படுறது அப்படின்னு சொல்றார். ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னால் நான்கு பேராக ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்துல அவதரித்தான். யாருக்காக? தேவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டது இணங்க யாருமே இல்லாமல் லோகத்துல கஷ்டப்பட்ட நிலையில பெருமாள் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக சக்கரவர்த்தி திருமகனாக வந்து அவதரித்தார். ராவணனாலே எல்லா சமயத்திலையும் பீடிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான போக்கிடமற்று கிடந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் வியாக்கியானத்துல. இத திருவாய்மொழியில ஆழ்வாரும் சொல்றார், யார் துணை நமக்கு அப்படின்னு தேடிந்து போகும்போது ஆவாரார் துணை என்று அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவா என்று அருள் செய்து அடியே நொடுமானானே. அதுவும் இந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில ஸ்லோகம் சொல்லும்பொழுது பார்த்தால் இந்த பாசுரத்துக்கு சரியாக காருண்யாதீன விருத்திம் அப்படின்னு சொல்லியிருக்கார். காருண்யாதீனவிருத்திம் கமல திருஷமைவத் காரிசூனு கிருதார்த்தா அப்படின்னு. வியாஜமாத்திர அபிலாஷாத்து, வியாஜத்தை எதிர்பார்த்துன்னு பெருமாள் இருந்தான். தசரதன் பண்ண புத்திரகாமேஷ்டி ஆகத்தினால இல்ல, எப்படி இருந்தாலும் பெருமாள் தசரதனை எதிர்பார்த்து எப்படா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுவான்னு காத்துட்டு இருந்தான். அந்த வியாஜத்தை எதிர்பார்த்து, ஏன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காருண்யத்தை கொண்டு எதிர்பார்த்துட்டு இருந்தான். இந்த காருண்யம் எதற்காக அப்படின்னால் கண்டிப்பாக ஜனங்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக மட்டும்தான். காருண்யத்துக்கு லட்சணம் சொல்லும்போது சாஸ்திரத்துல சொல்ற பரதுக்க அசகிஷ்ணுதா காருண்யம்னு சொல்ற, மற்றவர்கள் படுற துன்பத்தை பார்த்து
மிகவும் வருத்தப்படுபவன் இருக்கக்கூடிய ஒரு குணம் காருண்யம். இந்த காருண்யம்ன்ற குணம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால், எங்க வாத்சல்யம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல காருண்யம் இருக்கும். ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கு உடம்புல இருக்கக்கூடிய மாம்சங்கள், அதாவது மஜ்ஜை எலும்பு மேல ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய உடல்லேருந்து வெளியில வந்த உடனே அதன் சரீரத்து மேல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ரத்தம் மஜ்ஜை இது எல்லாத்தையும் தன்னுடைய நாக்கால நக்கியே சாப்பிடுறது. அதனால் பர்யந்தம் தாவர உண்ணியாக இருந்த வெறும் செடி கொடிகளையே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பசுவானது தன்னுடைய கண்ணுக்குட்டி மேல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தின் காரணமாக தன்னையே மாற்றிக்கொண்டு, தன் சொரூபத்தையே மாற்றிக்கொண்டு, தன் கண்ணுக்குட்டியினுடைய ஜீவனத்துக்காக தான் மாமிசத்தை ஒரு நாள் சாப்பிடுறது அப்படின்னால் அது காருண்யம். ஏன் அப்படின்னால், ஒருவேளை அந்த ரத்தமும் அந்த வாசனையும் சதையினுடைய வாசனையும் அப்படியே இருந்ததுன்னா மற்ற மாமிசங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள்னாலே தன்னுடைய கன்றுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அந்த ரத்தங்கள் மொத்தத்தையும் நக்கியே சாப்பிடுற அப்படின்னா அதற்கு எவ்வளவு பெரிய காருண்யம் இருக்கணும் தன்னுடைய கண்ணுக்குட்டி மேல. எப்படி ஒரு பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி மேல ஒரு வாத்சல்யம் இருக்கோ அது போல பெருமாளுக்கு நம் மீது வாத்சல்யம் இருக்கு. அந்த வாத்சல்யம் இருக்கிறபடினாலதான் தத்ரத்வம் மானுஷோ பூத்வான் பாகவதத்துல, அதுவும் அவன் ஸ்ரீமன் நாராயணன் அடுத்த அவதாரத்துல வந்த மாதிரி நாராயணனாகவே வரல, கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த மட்டில் பிறந்ததிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி பர்யந்தம் பரத்துவத்தையே நிலைநாட்டினான். ஆனால் இங்க பரத்துவத்தை நிலைநாட்டல, தான் மனுஷன் அப்படின்றதையே காண்பிச்சு கொண்டான் கடைசி பர்யந்தம். அப்போ சரியாகத்தான் சொன்னா பெரியவாள்லாம், தத்ரத்வம் மனுஷ அர்த்தித்தோ மனுஷே லோகே ஜக்னே விஷ்ணு விஷ்ணு சனாதனஹான்னு எப்படி மனிதனாக அவதரிக்க வேண்டும்னு தேவர்கள்லாம் பிரார்த்தித்தாளோ அது போலவே தத்ர துவம் மானுஷ பூத்வா, அந்த இடத்தில் நீ மனிதனாக அவதரித்தாய் அப்படின்னு சொன்ன. மறுபடியும் பாகவதத்துல சொல்லும்போது பார்த்தா தேவர்கள்லாம் வந்து சக்கரவர்த்தி தசரதன் பண்ண புத்திர காமேஷ்டி யாகத்துல பிரார்த்தித்தபடி நின்றுந்தாளா மொத்த பேரும். பாக பிரதிகிரகார்த்தம் வை சமவேதாயதா விதி, அந்த எந்த பாகத்தை எப்ப பிரதிகிரகம் பண்ணான், யாகத்துல ஒவ்வொரு அவிர்பாகத்தை ஒவ்வொருத்தர் வாங்கிப்பா. அக்னேய ஸ்வாஹா அப்படின்னு அக்னி பகவான் வருவார், இந்திராய ஸ்வாஹா ஆனா இந்திர பகவான் வந்து வாங்கிப்பார், வருணாய ஸ்வாஹா அப்படின்னு வருண பகவான் வந்து வாங்கிப்பான். அவள்லாம் சரியா 33 கோடி தேவர்களும் சரியான சந்தர்ப்பத்துல வந்து நிற்கிறாளாம். ஏன் அப்படின்னா அவளுக்கு காரியம் ஆகணும், எங்க ஏதாவது ஒரு க்ஷணம் ஒரு ஒரு விளம்பம் ஏற்பட்டுதுன்னா, எங்க பெருமாள் பிறக்கறத்துல ஏதாவது சங்கடங்கள் வந்துட போறதோ அப்படின்றத மனசுல உத்தேசிச்சு எங்க இருக்கக்கூடிய தேவர்களும் வந்து சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய புத்திரகாமேட்டியாகத்துல சரியா நின்றுட்டு இருக்காளாம். அவ நின்னாலோ இல்லையோ இவன் நிக்கும்படி பண்ணான்றா பெரியவாள். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா, தசரதன் கூப்பிட்டு ராமன பட்டாபிஷேகம்னு சொல்லுவா, கைகேயி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பலாம், இது அடியன் காதால கேட்ட செய்தி, இது இதுக்கு பிரமாணங்கள்லாம் தேட முடியாது, வெறும கேட்டது காதால பெரியவாளத்திலிருந்து. உடனே கைகேயிய பார்த்து ராமன் கண் காட்டுவானா, இவன் முட்டாள், என்னை வந்து இந்த சிம்மாசனத்துல அமர வைத்து அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான், பாசத்தினால கட்டி போட நினைக்கிறான், நான் ஏன் அவதரிச்சிருக்கேன்றது உனக்குத்தான் தெரியுமே, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே போய் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டாமா நீ போ அப்படின்னு கண்ணை காட்டானா ராமன் கைகேயிக்கு. அந்த மாதிரி மொத்த தேவர்களும் வந்து காத்துட்டு இருக்கா, தஸ்மின் சதசி தேவதா அப்ருவன் லோகக்கர்த்தாரம் பிரம்மாணம் வச்சனம் மகத்து. மொத்த பேரும் தேவதைகள் எல்லாரும் வந்து அந்த சதஸ்ல இருந்து கொண்டு பிரம்மா என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்காளாம். ஏன், பெருமாள் அவதரிக்கிறதுக்கான வழி. பகவன் ஸ்தொத் பிரசாதேன ராவணோ நாம ராட்சசா சர்வாண்ணா பாததே வீர்யாத்து சாசித்தும் ச நசக்னூமஹா, எங்களால வீரியத்தினால அவனை அடக்க முடியல,
நான் இந்திரன்னு சொல்லி இந்திர பதவியை வைத்துக் கொண்டும் அவனை என்னால் அடக்க முடியல. எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா நாங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். பெருமாளே நீ தான் என்னை காப்பாத்துறோம்னு சொல்றாள். பாகவதத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அப்போ அந்த அளவுக்கு ராவணன் எங்களை மிகவும் படுத்துறான் அப்படின்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திக்கிறப்போ பெருமாள் காத்துன்று ஆவாரோ ஆவாரார் துணை அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல வந்து நான் துணை இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆசிரித்த வாத்சல்யத்தை இங்க காட்டினானா சக்கரவர்த்தி திருமகன். அப்போ தேசிகனும் அதுதானே இந்த பாசுரத்தினால சொல்றார். இந்த சூர்ணிகையினால சொல்லும் போது தசவதனத மிததை இவதா பரிசத அபியர்த்தித தாசரதி பாவா. தெய்வத பரிசத்து தேவ கூட்டங்களாலே அபியர்த்தித பிரார்த்திக்கப்பட்ட ஒரு தாசரதி பாவா ராமனாக வந்து இந்த லோகத்திலே அவதரித்தவனே. ஏதோ ஆழ்வார் இன்னொரு இடத்துல சொல்லும்போது தேவர் குழாம் வேண்டியது அப்படின்னார். இப்ப தேவர்களுடைய குழாம் எல்லாம் சேர்ந்து பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அவர்கள் பிரார்த்தித்ததற்கு இணங்க பெருமாள் தாசரதியாக தசரதஸ்ய அபத்தியம் புமான் தசரதனுக்கு மகனாக பிறந்து தாசரதியாக இந்த லோகத்திலே அவதரித்து ராவணனை வதம் செய்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையினால சாதிக்கிறார். நாளைக்கு பார்க்கலாம். தாசன் லக்ஷ்மியே நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்த குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தவிதராணி த்ரிணாயமேன அஸ்மத் குரோர் பகவதோஸ்யதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யம் யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹம். யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயச்ச கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாரீன் ப்ராணான் நமோ பகவதோ புருஷாய தஸ்மை விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபுருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஜெயத்யாஸ்ரித சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதயஹ ப்ரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. கற்பா ராம விராணி எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலே. சர்வேபியா நமஸ்காரா. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாமோ 6வது சூர்ணிக்கைய பார்க்கலாம். தினகர குல கமல திவாகரா. ரொம்ப அழகான ஒரு உபமானத்தோடு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கைய சாதிச்சிருக்கார். தினகர குல கமல திவாகரா. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சூரிய குலத்திலே வந்து அவதரித்திருக்கிறான். சூரிய குலமாக இருக்கக்கூடிய அந்த கமலம் அந்த பத்மத்துக்கு திவாகரனாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்ற. இது ஒரு அழகான ஒரு உபமா அலங்காரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு குணங்களாக சொல்லும்பொழுது ஆசிரித்த வாத்சல்யம் அப்படின்ற ஒரு குணத்தை போன பாசுரத்தினால போன சூர்ணிக்கையினால நாமோ சுவாமி தேசிகன் சாதிக்கிறதாக நாம் பார்த்தோம்.
இந்த சூரணிக்கையில ஒரு அற்புதமான ஒரு குணமானது சொல்லப்படுறது, சர்வ ரக்ஷகத்துவமானது காட்டப்படுறது இந்த இடத்துல. சர்வ ரக்ஷகத்துவம் அவனிடத்துல இருக்கு அப்படின்றது உபனிஷத் சித்தாந்தம். அகில ஜன ரக்ஷகஸ்யாபி விசேஷதா ஸ்வாசிருத ஜன ரக்ஷகஸ்ய பரமகாருணிகஸ்ய பகவதா புருஷோத்தமஸ்ய அவதார வைபவம் அப்படின்னு பிரிவால் வியாக்கியானமே பண்றா இப்ப இந்த சூர்ணிக்கைக்கு. சர்வரக்ஷகத்துவம் சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடியதுனால அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சொன்னபடினால அவனிடத்துல இருக்கு. விசேஷத்தா சுவாசிருத்த ரக்ஷகள் ரக்ஷகால் தன்னை ஆசிரித்தவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளை விசேஷமாக ரட்சிக்கிறான், பரம காருண்யத்தோட ரட்சிக்கிறான் அப்படின்றது இந்த சூர்ணிக்கையினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தினகர குல கமல திவாகரா தினகரஸ்ய சூரிய குல சூரிய வம்சஸ்யன்னு அர்த்தம். தினகரன் அப்படின்னா கரோதீதி கரகா, தினம் கரோதீதி தினகரகா, ஒரு நாளை வழிநடத்தி செல்லக்கூடியவன் சூரியன், அதனால அவனுக்கு தினகரன் அப்படின்னு பேர். அந்த சூரியனுடைய குலத்துல தோன்றியவன் சாட்சாத் அன்வயகா அப்படின்னா சம்பந்தகான்னு அர்த்தம். சந்ததிர் கோத்ர ஜனன குலான் அபிஜனான்வயௌ வம்சோ அன்வவாயஸ் சந்தான இத்தி அமரஹா அப்படின்னு பெரியவாள் எடுத்திருக்கான். அன்வயகா அப்படின்னா வம்சம்னு அர்த்தம். அந்த சூரிய வம்சத்திலே தோன்றியவன் சாட்சாத் எம்பெருமான் சக்கரவர்த்தி பெருமகன். தினகர குல கமல திவாகரா, இந்த லோகத்துல பார்த்தால் சூரியன் தோன்றினால் தாமரைப்பூ மலரும், செங்கழ்நீர் ஆம்பல்வாய் கூம்பினகான் அப்படின்றா நாச்சியாரே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு சொல்ற பாசுரத்துல ரொம்ப அழகாகவே பொழுது விடிந்ததற்கான ஒரு அடையாளத்தை காட்டுறா. அதே மாதிரி இங்கும் பொழுது விடிந்தது எப்போ அப்படின்னா அந்த சூரிய குலத்துல ராமன் தோன்றின உடனே என்றார் சுவாமி தேசிகன். இப்போ சூரியன் மலர்ந்தால் தாமரை, சூரியன் உதித்தால் தாமரை மலர்றது, இது லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்க ஒரு தாமரை மலர்ந்தபடினாலே அந்த அந்த தாமரை அந்த குலத்துக்கு அந்த குலமாகிற தாமரை அந்த தாமரைன்ற குலம் மலர்றதுக்கு இவன் சூரியனா இருக்கான். இப்ப லோகத்துல சூரியன் எப்படி தாமரையை மலர செய்கிறானோ அது மாதிரி தாமரைன்ற அந்த குலத்தை மலர செய்தவன் பத்மம் போன்ற இருக்கக்கூடிய அந்த குலத்தை மலர செய்யக்கூடிய சூரியனாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் சாக்ஷா சக்கரவர்த்தி திருமான் இந்த குலத்துல அவதரித்தபடியினாலே அந்த பத்மம் நன்றாக மலர்ந்தது அப்படின்றார். கமலம் பத்மம் தஸ்ய தினகரஸ்ய ஆதித்யஸ்ய அப்படின்றார் வியாக்கியானத்துல. அப்போ எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இந்த குலத்துல அவதரித்தபடினால ஜகத்தையெல்லாம் சம்ரட்சிக்க கூடியவன் இந்த குலத்தை சம்ரட்சிக்கிறதுக்காகவே ஏற்பட்டிருக்கான், அது நமக்கு தெரியறது. ஏன்னா காளிதாசன் சொல்றானே எங்கேந்து வந்திருக்கு இந்த குலம்னு சொல்லிட்டு, வைவ ஸ்வதோ மனுர் நாம மானனியோ மணிஷினாம் ஆசீன் மகீக்ஷிதாம் ஆத்யா பிரணவச்சந்தசாம் இவ. எப்படி வேதத்துக்கு பிரணவம் முதலோ அது மாதிரி இந்த குலத்துக்கு வைவஸ்வத மனுஹு அப்படின்றவர் முதன்மையாக தோன்றியிருக்கார். அப்படி எத்தனையோ பேர் முதன்மையாக தோன்றி இருந்தாலும் கூட ராமன் எப்போ இந்த குலத்துல அவதரித்தானோ அப்பொழுதுதான் இந்த குலமாகிற தாமரை மலர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன்.
எங்கேந்து வருது சூரிய குலம் பாருங்க, இல்லையா? கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிகின்னா மகாகவி. அப்ப சூரிய குலம் எங்க இருக்கு? சூரிய குலம் எப்படி பாருங்க, பிரம்மா சத்ருமுக பிரம்மா முதல்ல, அப்புறம் மரீச்சி, அப்புறம் கஷ்யபர், அப்புறம் விவஸ்வான், அப்புறம் மனு, அப்புறம் இக்ஷ்வாக்கு, அப்புறம் திலீபன், அப்புறம் ரகு, அதன் பிறகு அஜன், அதன் பிறகு தசரதன், அதன் பிறகு சக்கரவர்த்தி திருமகனான ராமன். அப்ப அதுக்கு முன்னாடி 10 பேர் அவதரித்திருக்கா, 10 பேர் பிறந்திருக்கா. அப்பெல்லாம் பேர் வாங்காத இந்த தாமரைன்ற அதிகமாக மலராத இந்த குலமானது சூரியனுக்கு ஒத்தாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் இந்த குலத்துல அவதரித்த உடனே இந்த குலமானது எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்ததா இருக்கு. இக்ஷ்வாக்கு குல ஜாத்தானாம் வீரானாம் சத்தியவாதினாம் அப்படின்னு சொன்னா பாகவதத்துல, ராமாயண கட்டத்துல பாகவதத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான் இந்த விஷயத்தெல்லாம். ரக்ஷிதா ஜீவலோகசிய தர்மசிய பரிரக்ஷிதா, ரக்ஷிதா ஸ்வசிய தர்மசிய ஸ்வஜனசிய ச ரக்ஷிதானா. அப்படி ஸ்வசிய தர்மம் என்னது? சர்வலோக சரண்யத்துவம், சரண்யனா இருக்கிறது. அவன் தன்னுடைய ஜனங்களையும் காப்பாற்றினான். இங்க திவாகரத்துவம் அப்படின்றது பெருமாளுக்கு எங்க பொருந்தும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வியாக்கியானம் பண்றா பெரியவா இந்த இடத்தெல்லாம். ஆழ்வார் சொல்றாரு, குலசேகர பெருமாளே சொன்னதானது, அங்க நடும் மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை. வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றினர் ஆழ்வாரு 10ஆம் பத்தில் சொல்லும்பொழுது, 10ஆம் திருமொழி. ஜோதிஷாம் ஜோதிகின்னு சொன்ன சாஸ்திரத்துல அவர்களே ஜோதிஷ்மயமா இருக்கக்கூடியவர் தான், பெருமை வாய்ந்தவர்கள் தான். பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு தசரதன் பர்யந்தம் அவர்களுக்கே பெருமை சேர்ப்பதற்காக ராமன் அந்த குலத்திலே அவதரித்தான்னு சுவாமி தேசிகன் சொல்றாருங்க. வராக புராணத்துல வருது ஒரு ஸ்லோகம், ஆஸ்போடயந்தி பிதரஹ பிரநிருத்யந்தி பிதாமஹாஹ வைஷ்ணவோ நக்குலே ஜாதஹ சனசந்தாரயிஷ்யந்தி. விஷ்ணு சம்பந்தம் பெற்றவர்களுடைய குலத்துல இவன் ஜனித்த மாத்திரத்தினாலேயே பித்ருக்கள்லாம் சந்துஷ்டர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப நம்ம மாத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான், நாமெல்லாம் பிரபன்னர்களா இருக்கோம், விஷ்ணு சம்பந்தம் பெற்றவர்களாக நாம் இருக்கோம். நம் குலத்துல ஒரு குழந்தை பிறந்தான்னா நம்முடைய சந்ததியில பிரபன்னர்களுடைய சந்ததியில வைஷ்ணவ குலத்துல அவனும் வந்து பிறந்தபடினால நாமெல்லாம் சந்தோஷத்தை அடையிறோம், நம்முடைய குலப்பெருமைகளை அவன் கட்டி காப்பான் அப்படின்னு நினைச்சுண்டு, எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், அவன் என் குலம் பெருமையெல்லாம் கட்டி காப்பாத்துவான் நாமெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறோம் இல்லையா. அடியேன் குழந்தை இருக்கான், அடியேன் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அடியேன் தோப்பனார், அடியேன் 5 வயசு குழந்தைய பார்த்து அடியேன் தோப்பனார் நினைக்கிறார். தோப்பனாருக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்தாருன்னா அவரும் அதுதான் நினைப்பார் கொல்பேரனை பார்த்து. இப்ப வைஷ்ணவோ ந குலே ஜாதாக, நம்முடைய குலத்திலே வந்து அவதரித்திருக்கான். அப்போ ஒரு குழந்தை பிறந்ததிலேயே வைஷ்ணவானாம் குலே ஜாதகான்னு அவனை நம்ம கொண்டாடுறோமே, சாட்சாத் அந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு தசரதன் பர்யந்தம் இருக்கக்கூடிய வைஷ்ணவ குலத்துல விஷ்ணுவே வந்து பிறந்திருக்காரு
இல்லையா, சைத்திரே நவமி கேத்தி தவுன்னு விஷ்ணுவே வந்து பிறந்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த குலத்தினுடைய பெருமை இருக்கும். அதனால தானே சுவாமி தேசிகன் இந்த இந்த சூர்ணிக்கையில சொல்லும்பொழுது தினகர குல கமல திவாகரா அப்படி சொன்னார். இந்த உபமானம் இருக்க, இது ஒரு அலங்காரம், சாகித்ய சாஸ்திரம் வாசித்தவா ரொம்ப நல்லா கொண்டாடுவா. இது இதுக்கு பரம்பரித்த ரூபகம்னு பேரு. இந்த வம்சத்தை தாமரை அப்படின்னு உருவகப்படுத்தினா, இந்த தாமரை மலர்றதுக்கு பெருமை பெற்றவர் யாரு அப்படின்னா, சாட்சாத் சூரியனை போல ஒத்த திருமேனியோடு இருக்கக்கூடிய, ஒத்த தேஜஸோடு இருக்கக்கூடிய, ஒத்த பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய, இல்லையா, ஒத்த பிரபாவத்தோடு இருக்கக்கூடிய, ஒத்த பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய, ஒத்த குணங்களோடு இருக்கக்கூடிய மனிதனாக பிறந்திருந்தாலும் சூரிய குலத்துக்கே வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றினார்லே ஆழ்வார், அது போல சூரிய மனிதனாக பிறந்திருந்தாலும் இப்ப ஏற்பட்ட தேஜஸ் எல்லாம் அவனுக்கு இருக்கு. இதனால அந்த வம்சமானது, இவனாலே அந்த வம்சமானது பெருமை பெறுகிறது அப்படின்னா, இதுக்கு ரூபக அலங்காரத்துல பரம்பரித்த ரூபகம்னு பேர். வியாக்கியான சொல்லும்போது தத் பரம்பரித்தம் இது லட்சணாத் அப்படின்னு முடிச்சார் வியாக்கியானத்தை. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமர்த்திக்கிறார் இந்த இந்த சூர்ணிக்கிய பெரியவாள் சாகித்ய சாகித்ய பரமா. நனுபாஸ்வத் குலமிதி கதங்காரம் சமுஜ்யதே ததாதித்வா ததேத்யத்ர அவ்யக்தாதித்வம் விருத்யதே. நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பரம்பரித்த லட்சணம் அப்படின்னு சாதிக்கிறான். ராமனாலே அந்த குலத்துக்கு பெருமை வருகிறது. ஒரு சூரியனை போல இருப்பவனாலே, சூரியனுக்கு ஒத்த தேஜஸ் உடையவனாலே சூரிய குலத்துக்கே ஒரு பெருமை சேர்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துட்டு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றான். இதோட இந்த சூர்ணிக்கையோட உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். தாசன் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத ஜாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தனிததானிதிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவத புருஷாய தஸ்மை. விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விசிரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜயத்யாஸ்ருத சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்யா பரம வ்யோம பாஸ்கரஹ. சர்வேப்யஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்யத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம ஏழாவது சூர்ணக்கிய பார்க்கலாம். திவிசததிபதி ரண சகசரண சதுர தசரத சரமரண விமோசனா. திவிசததிபதி, திவி அப்படின்னா சொர்க்கம் அர்த்தம். அந்த சொர்க்க கூட்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்திரன். இந்திரனுடைய ரண அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். சகசரண சகசரணம்னா சகாயம் பண்றது. சதுரன் சமர்த்தரா இருக்கக்கூடிய தசரதன் சக்கரவர்த்தியினுடைய, தசரத சக்கரவர்த்தியினுடைய சரம ருமன் ருண விமோசன, கடைசியான ஒரு கடனை
ருணம்னா கடன் அர்த்தம். கடனை விமோசனம் செய்தவனே ஸ்ரீமன் ஸ்ரீராமச்சந்திரா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையினால சாதிக்கிறார். இப்போ ஒவ்வொன்றுத்தோடையும் ஜெய ஜெயன்றது சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்பேறுபட்ட ஒரு சரம ரிணத்தை விமோசனம் பண்ணியிருக்கான் பெருமாள் தசரதனுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் மூன்று விதமான ரிணம் லோகத்தில் இருக்கும். ஒரு வேதவாக்கியம் சொல்றது மூன்று ரிணம், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தீர்க்கணும் அப்படின்னு. ஜாயமானோவை பிராமண ஸ்திரீபிர் ரிணவஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பித்ருப்யா ஏஷவா அன்றுநோயா புத்ரி யஜ்வா பிரம்மச்சாரி வாசி அப்படின்னு ஒரு வேதவாக்கியம். இந்த வேத வாக்கியத்துல பார்த்தால் நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மச்சரியேன ரிஷிப்யா, பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டு ரிஷிகளுடைய கடனை தீர்க்கிறோம். யஜ்ஞேன தேவேப்யா, யாக யஜ்யங்கள் பண்ணி தேவர்களுடைய கடனை தீர்க்கிறோம். பிரஜையா பித்ருப்யா, பிள்ளையாக இருந்து கொண்டு அப்பாவினுடைய பித்ருக்களுடைய கடன்களை தீர்க்கிறோம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். போன சூர்ணிகையில தினகர குல கமல திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கதிரோன் குலத்துக்கே ஒரு விளக்காக தோன்றிய சக்கரவர்த்தி திருமகன் தசரத சக்கரவர்த்தியினுடைய பித்ரு ரிணத்தை இவன் விமோசனம் பண்ணான் அப்படின்னு. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபமிதி அப்படின்னு பாலகாண்டத்திலே வருது. பிதரம் ரோச்சயாமாச, ஏற்கனவே அடியன் விஞ்ஞாபிச்சார், பெருமாள் சங்கல்பத்தின் பேரில் தேவர்களுடைய ஒரு சரணாகத்தியின் மூலமாகத்தான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தசரதனுக்கு மைந்தனாக பிறந்தானே ஒழிய இவன் பண்ண புத்திரகாமேஷ்டி யாகத்தினால இல்ல, பிதரம் ரோச்சயாமாச, பெருமாள் அப்பாவை எதிர்நோக்கி காத்துருந்தான். அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணதுல யார தந்தையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பொழுது தசரதனை தந்தையாக தேர்ந்தெடுத்தான் பெருமாள். ஆகச்சத்வாம் உபாதாய தேவராஜஸ்ய சாஹ்ய கிருத்து அயோத்தியா காண்டத்துல இருக்குது. அப்போ எப்படி சகாயம் பண்ணியிருக்கான் அப்படின்னால், எம்பெருமான் தசரதனுக்கு ஒரு மகனாக பிறந்ததினாலே மகனாக பிறந்து இந்த புத்திர பேர் ஏற்பட்டதின் பேரினாலே ஒரு பித்ரு ரிணமானது தீர்க்கப்பட்டது அப்படின்னு. அதுவும் சொல்லும்போது சொல்லுவா பெரியவாள், அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அவன் கேக்குறான், மம லாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வைசுகம் பாலகாண்டத்துல வருது. மம லாலப்பியமானஸ்ய, லால்யமானஸ்யன்னு சொல்லணும், ஆனால் லாலப்பியமானஸ்யன் இருக்கு. நான் அந்த குழந்தைய சிறு வயதிலே கொஞ்சத்துக்கு பேரு லால்யமானசிய, எனக்கு கொஞ்சரத்துக்கு ஒரு குழந்தை வேணும். மம லாலப்பியமானசிய, என்ன கடைசி காலத்துல என்ன கொஞ்சரத்துக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு சரம திருமேனியில என் தேகத்தில் அசக்தம் ஏற்பட்டால் குழந்தையாட்டம் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் எனக்கு. நான் கொஞ்சத காட்டிலும் என்ன கவனிச்சுக்கிறத ஒரு பிள்ளை இருந்தான்னா அது ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒரு பெரிய பேர் அது. அதனாலதான் ஜனங்கள் திருப்பி சொல்லும் பொழுது கூட நான் இந்த சிம்மாசனத்திலிருந்து VRS வாங்கிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு தசரதன் சொன்ன உடனேவே இச்சாமோகி மகாபாகும் அப்படின்னு சொன்னா ஜனங்கள்லாம், இச்சாமகா நாங்கள்லாம் விரும்புறோம். அப்ப நான் VRS வாங்கிக்கிறத நீங்க எல்லாம் விரும்புகிறீங்களா,
60,000 வருஷம் நான் ஆட்சி பண்ணனே அப்படின்னு கேட்டால், ஜனங்க சொன்னா நீ எந்த தப்புமே பண்ணல, நீ பண்ணது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தி தே, உன்னுடைய புத்திரசிய புத்திரனுக்கு பகவோ நிருப கல்யாண குணாக, உன்னை காட்டிலும் ஆயிரக்கணக்கான கல்யாண குணங்கள் இருக்கு, அப்ப உன்னிலும் சிறந்தவன் உன்னுடைய மகன், அப்ப உன்னிலும் சிறந்தவனா இருக்கிறபடினால தகப்பனாருடைய பெயரை அப்படியே காப்பாற்றியபடினால சரம ருண விமோச்சனா, இந்த புத்திர பேற்றாலே அவன் பரமபாகியத்தை அடைந்தான் தசரதன் அப்படின்னு. அப்போ ஆசிரித்த வாத்சல்ய குணங்கத்தை நிரூபிச்சுட்டு வரக்கூடிய பாகங்கள் இதெல்லாம். முதல்ல தேவர்கள் ஆசிரித்த வாத்சல்யம்னு சொன்னா சரணாகதி, தேவர்கள் சரணாகதி. அப்புறம் தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா போன சூர்ணிக்கையினால, இப்ப தசரதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கௌரவத்தை சக்கரவர்த்தி திருமகன் கொடுத்திருக்கான் அப்படின்றது. அப்போ மம லாலப்பியமானச புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம்னு சொன்னோம். அப்படி கேட்ட உடனே இப்பேற்பட்ட தகப்பனாருக்கு அவன் பிள்ளையாக பிறந்து தகப்பனாருடைய பெருமைகளை காப்பாத்திருக்கான். ஏஷா மம ராஜதானின்னு கூட பின்னாடி சொல்லல, பின்னாடி கடைசியில சொல்லும்பொழுது புஷ்பகமானத்துல இருந்து காட்டும் பொழுது ஏசா மம பித்துர் ராஜதானின்னு சொல்றாரு பெருமாள். தசரதனோ போயிட்டான், பரதன் இவன் சொன்னபடி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், இவனுடைய பாதுகைகளை வைத்து கொண்டு பரதன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஏசா மம ராஜதானின்னு தானே சொல்லணும், ஆனால் அப்படி சொல்லலையே, ஏசா மம பித்துர் ராஜதானின்னு சொல்றான், அப்பாவுடைய ராஜதானின்னு தானே சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பெருமையை அப்பாவுக்கு கொடுக்கிறார் பெருமாள். அப்ப தசசு திக்ஷு ரத்தஹா எஸ்ய தசரதான்னு விக்கிரகம் பண்றமே, பத்து திக்குகள்லயும் அவனுடைய புகழானது பரவி இருக்குன்னு, அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த தசரதனுக்கு இவன் மகனாக பிறந்து அவனுடைய புகழ லோகத்தை எல்லாத்திலையும் பரப்பினான் அப்படின்னால் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவனா இருப்பான் தசரதன், எப்பேற்பட்ட பெருமைக்கு இவன் ஆட்படுத்தி இருப்பான் தசரதனை சக்கரவர்த்தி திருமான். தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய மகர்ஷி சமதேஜசஹம் ராஜ்ஞோ தசரதஸ்ய தம் அயோத்யாதிபதே பிரபோஹ தஸ்ய பார்யாசு திஸ்ருஷு ஹ்ரீர் ஸ்ரீர் கீர்த்தி உபமாசு ச. ரொம்ப அழகாக சொன்னான் ராமாயணத்துல, விஷ்ணு புத்திரத்துவம் ஆகச்சன் வால்மீகி பகவான் சாதிச்சார், விஷ்ணு புத்திரத்துவம் ஆகச்சன், இப்பேற்பட்ட புத்திரனை அவன் பெற்றதனாலே தசரதன் பெருமை கொண்டான், அப்பேற்பட்ட தகப்பனாருடைய பெருமையை இவர் நிலைநாட்டி அவனுக்கு புத்திரனாக பிறந்து அவனுடைய சரம ரிண விமோச்சன ரிணத்தையும் இவர் விமோச்சனம் பண்ணபடியினாலே சக்கரவர்த்தி திருமகன் ஆசிரித்த வாத்சல்யம் அப்படின்ற ஒரு குணத்துக்கு தகுந்ததாகவே விளங்குறார் அப்படின்றது இந்த சூர்ணிக்கையிலிருந்து தெரியுது. தாசன் இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம் புஜ ஜுக்ம ருக்ம வியாமோஹ தஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்யதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கிள சக்திதரஸ்வதாம்னா அந்யாஸ்தஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவத புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானண பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் மயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜேத்யாசிரிதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதயஹ
பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வியோம பாஸ்கரம். சர்வேபியா நமஸ்காரா. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நம்ம 8வது சூர்ணிக்க பாக்குறோம். கோ சலசுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா, கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா அப்படின்னு சூர்ணிக்கை. கோசல சுதா கௌசல்யா பிராட்டியினுடைய குமார பாவ புத்திர பாவத்தாலே கஞ்சுகித அப்படின்னா ஆச்சாதனம் பண்ணப்பட்ட, அப்படி என்றால் மறைக்கப்பட்ட காரணாகாரா காரணத்துவாதி குணங்களை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். இதுல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமோகனுடைய ஒரு அவதார விசேஷமானது இங்க சொல்லப்படுறது. இப்ப இந்த சூர்ணிக்கையை பூர்த்தியாக பார்த்தால் ரொம்ப நன்னாவே, வியாக்கியானப்படி பார்த்தால் ரொம்ப நன்னாவே இருக்கு. பெரியவாள் அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய அவதாரத்தை இந்த சூர்ணிக்கையில ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கான். கௌசல்யா சுப்ரஜாயேன கல்யாண குணசாலினா தேனாகில நிதானேனா ராமேனா ஸ்நீஹநாதவான். ராமன் நமக்கெல்லாம் நாதனாக இங்கு அவதரித்திருக்கான். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கிய விசேஷம் இது ராமன் இங்கு அவதரித்திருக்கிறது. அவன் அவதாரத்துக்கு காரணமாக தசரதன் இருந்தார். தசரதனுடைய புத்திரராக எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவனுடைய பித்ரு ரிணத்தை தீர்ப்பதற்காக அவதரித்தான் அப்படின்றத போன பாசுரத்துல நாம பார்த்தோம். திவி சததிபதி ரண சகசரண சதுர தசரத சரம ரிண விமோசனான்னு பார்த்தோம். இப்போ தகப்பனாருடைய பெருமைகளை போன சூர்ணிக்கைகள்ல காண்பிச்சு கொடுத்தார் சுவாமி தேசிகன். இப்போ அவனுடைய தாயாருடைய பெருமைகளை காண்பிச்சு கொடுக்கிறார். தாயார் சாமானியப்பட்டவளான்னு கேட்டால் அவள் சாமானியப்பட்டவளாக தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தாயாருடைய பெருமைகள் அந்த அளவுக்கு இருக்கு. வால்மீகி பகவானே சொல்றார், கோசலோ நாம முதிதாஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீர பிரபூத தனதான்யவான். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் சொல்லிட்டார் வால்மீகி பகவானே. எப்பேற்பட்ட நாடு வால்மீகி ராமாயணத்துல கோசல நாட்டை வர்ணிக்கக்கூடிய ஒரே ஸ்லோகம். இந்த இந்த ஒரு விசேஷத்தை வச்சுண்டுதான் இப்பேற்பட்ட ஒரு 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 ஸ்லோகத்தை காண்பிச்சுதான் வால்மீகி பகவான் நமக்கு கோசல நாட்டினுடைய ஒரு விசேஷத்தை காண்பிச்சு கொடுத்திருக்கார். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தசரதன் அயோத்தியா ஆண்டு கொண்டிருந்தான். கோசலாதேவியை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கோசலா நாடு இவன் வசம் வந்தது கல்யாணம் பண்ணிட்டபடியினால. அதுவும் நிவிஷ்ட சரயூ தீரே அப்படின்னு, சரயூ நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நதி. அந்த நதி சரயூ நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது. இப்போ ஆறு இல்லாத ஊர் ஊர் வந்து அவ்வளோ அழகா இருக்காது, நதி இருக்கணும் எப்பவுமே. அது நம்ம சென்னையில் இருக்கா மாதிரி ஒரு கூவ நதியாவது இருக்கணும், இல்லைன்னா நதி இல்லைன்னா அவ்வளோ அழகா இருக்காது. ஆனால்தான் ஆறு இல்லா ஊருக்கு அழகு பாழ் அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கான். இது பெரியவாலே வியாக்கியானத்திலே இருக்கு, எடுத்திருக்கா. நம்ம கூட பாருங்க, சரணாகத்தின்னு வரும்பொழுது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறப்போ அங்க ஒரு நதி இருக்கு அழகா, விரஜா நதின்னு. ஆனால்தான் பெரியவா சொல்லும்பொழுது, பண்டை இருவினையாற்றில் படிந்து பாரம் காணாரே ஒழுகிய நம் பாக்கியத்தால் வண்டமரும் மலர் மாதர் மின்னாய் மின்ன மின்னாய் மன்ன வைஜயந்தி மணிவில்லாய் விளங்கவான் சேர்
கொண்டல் அருள் மழை பொழிய வந்தொப்பாம் குளிர்ந்து தெளிந்து அமுதாய் விரசையாற்றை கண்டு அணுகி கருத்தாலே கடந்து மீளா கரை கண்டோர் கதியெல்லாம் கதி திட்டோமே. ரொம்ப அழகான பாசுரம். அப்போ கோசலோ நாம முடித்தகம், அப்படிப்பட்ட ஒரு கோசலா தேவியினுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை அவன் தசரதன் தன்வசப்படுத்தி கொண்டு கம்பனும் சொல்றான், கோசலம் புனையாற்று அணி கூறுவோம் அப்படின்னு சொல்றான் கம்பனே. அந்த அளவுக்கு கோசலா தேசம்ன்றது பெருமை வாய்ந்த தேசம். இன்னும் ஸ்பஷ்டமாவே கம்பனே சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துலயும், கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால், சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால், ஆற்ற நல் அறம் அல்லது இல்லாமையால், ஏற்றம் அல்லது இடி தகவு இல்லையே நான் என்ற எல்லா விஷயத்தையும் அங்க உயர்த்தி தான் சொல்லி ஆகணுமே தவிர தாழ்த்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அந்த தேசத்துல. அப்பேற்பட்ட ஒரு தேசம் கோசலா தேசம்ன்ற ஒரு தேசம். அந்த தேசத்துல பிறந்தவள் கோசலா தேவி. அந்த தேவியினுடைய திருவயிற்றில் அவதரித்தவன் சாக்ஷாத் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான். அதுவும் எப்படி அவதரிச்சான் அவன் கோசலா தேவி, கோசல சுதாயாக கோசல சுதா குமார பாவ கன்றிகித, கோசல சுதாயாக அப்படின்னா கோசல தேசத்தினுடைய பெண்ணான அந்த கௌசல்யனுடைய திருவயிற்றில் வந்து அவதரித்தவனேன்னு அர்த்தம். இப்ப குமார பாவேன புத்திரத்வேன கஞ்சுகிதா அப்படின்னால் இவன் சர்வலோகத்துக்கும் சரண்யன் இவன். ஆனால் எப்படி யசோதையினிடத்திலே கண்ணன் எல்லா சர்வ ஜெகத் காரணத்துவத்தையும் ஆச்சாதனம் பண்ணி கொண்டு பால லீலையை காண்பித்தானோ அது மாதிரி இவனும் கோசலையிடத்திலே இருந்தான்னு சொல்றதுக்காகவே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கஞ்சுகித அப்படின்னு ஒரு பிரயோகம் பண்ணுப்பாரு. இவன் சர்வலோக சரண்யன், ஏன்னா அவரே தான் அபயப்பிரதான சாரத்துல காண்பிச்சு கொடுக்கிறாரு. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆ கண்டலன் மகனாகி ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காக்குத்தனே. எப்பேற்பட்ட சரண்யனவன். அந்த சரண்யன் தன்னுடைய சுரூபங்கள் எல்லாத்தையுமே ஆச்சாதனம் பண்ணி கொண்டு மறைத்து கொண்டு கோசலையினுடைய மணிவயிற்றிலே மகனாக பிறந்தான். ஆனால்தான் மண்ணு புகழ் கோசலை மணிவயது மணிவயிறு வாய்த்த மகனே ஆழ்வாரும் சாதிச்சார். குலசேகர பெருமாளும் இதே விஷயத்த சொன்ன. அப்போ இந்த மாதிரி கோசலா தேவிக்கு தன்னுடைய காரணத்துவத்தெல்லாம் ஆச்சாதனம் பண்ணி கொண்டு வந்து அவதரித்தான். எப்படி அவதரித்தான் அப்படின்னா பெருமாளுடைய ஒரு ஒரு விசேஷமே நமக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணாவதாரத்துல சொன்ன வார்த்தை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக அவதரித்தேன்னு சுவாமி தேசிகன் இத ராமாவதாரத்திலே காண்பிக்கிறார் தசாவதார ஸ்தோத்திரத்துல இல்லையா. சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக பிரவத்தி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதி தன்வீச தன்வீதனா. இவன் அவதரித்தது லோகத்துல இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி அவைகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காகவே சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றா போலே இவன் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு ஆழ்வார் சொன்னா போல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றம்தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே கோசலினுடைய திருவயிற்றிலே வந்து இவன் பிறந்தான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுவும் திவ்ய பாயச சம்பூர்ணம் அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லியிருக்கான். அவன் கோசலிக்கு மகனாக பிறந்தான். அதுவும் சாதாரணமா பிறக்கல, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பிதரம் ரோஜயாமாசன்னு சொல்லியிருந்தால் கூட, தகப்பனார அவன் ஆசைப்பட்டிருந்தால் கூட ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒவ்வொரு கிரமம் இருக்கு இல்லையா, கிரமம் பிரகாரம் தான் அவன் வந்து அவதரிக்க முடியும். ஆகையினால அவன் என்ன பண்றான்,
சமபாகம் அப்படின்ற போல திவ்ய பாயசம் சம்பூர்ணம், திவ்ய பாயசத்திலிருந்து அவன் அவதரித்தான், சமபாகம் பண்ணி கொடுக்கிறார். அதுவும் எப்படி பண்ணி கொடுத்தாரு பாருங்க, கௌசல்யாயை பிரதமம் அதிசத் பூபதி பாயசார்த்தம் பஷாத் அர்த்தம் பிரணய மதுரம் கே கேயன் தஸ்ய புத்ரை ஏதத் தேவ்யோ தரள மனச பத்யாலோக்கிய பாவம் ஸ்வார்த்தாம் ஷாப்யாம் ஸ்வயம் அகிருதாம் பூர்ண காமாம் சுமித்ராம். கோசலைக்கு ஒரு பாகம் கொடுத்தார், கௌசல்யாயை நரபதிகி பாயசார்த்தம் ததௌ அப்படின்னு பாயசத்தை கொண்டு போய் கோசலை இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், கைகேயின் இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், சுமித்ர இடத்துல ஒரு பாகத்தை கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அத மறுபடியும் அண்ணண்ட தள்ளி போய் கொடுக்காமல் சுமித்ர இடத்திலே இரண்டாவது வாட்டி திருப்பி கொடுத்தார் அப்படின்னு வால்மீகி ராமாயணம். ஆனால் மற்றவாள் அத்தியாத்ம ராமாயணத்திலேயோ பௌபூதி சொல்லும் பொழுதோ பார்த்தால் ரொம்ப அழகா சொல்றான், சுமித்ர கொஞ்சம் எங்கேயோ தள்ளி இருந்தால் தசரதனுடைய எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாமல் தசரதன் என்ன பண்ணிட்டான், கோசலைக்கு பாதி பாகமும் கைகேயிக்கு பாதி பாகமும் கொடுத்துட்டதாகவும் கோசலையினுடைய பாதி பாகத்திலிருந்து கோசலா தேவி சுமித்ரை கொடுத்தார், அது லக்ஷ்மணனாக அவதரித்தார், அந்த பாகம்தான் லக்ஷ்மணன். கைகேயினுடைய பாகத்திலிருந்து கைகேயி கொடுத்தாள், அதுதான் சத்ருக்னன் அப்படின்னு சொல்லப்படுறது. அத்தியாத்ம ராமாயணத்திலையும் பௌபூத்தியும் இதே கருத்தை தெரிவிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆகையினாலதான் ராமனோட லக்ஷ்மணனும் பரதனோட சத்ருக்னனும் போனால் அப்படின்னு ஒண்ணு சொல்றான். அப்படி புத்திரார்த்த காரணாத்து நரபதிகி கௌசல்யாயை ததௌ அப்படி கொண்டு வந்து கொடுத்தா, அப்படி கொண்டு வந்து கொடுத்த உடனே எல்லாத்தையும் சுவீகரித்து கொண்டவர்கள் ஆழ்வார் சாதித்தா போல வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காக தோன்றுவதற்காக சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் கோசலாதேவியினுடைய திருவயிற்றிலே வந்து அவதரிப்பதற்காகவே இந்த புத்திரோத்பத்தியும் விசிந்திய புத்திரோத்பத்திய யோசித்து கொண்டே எப்போ புத்திரன் பிறப்பான் எப்போ புத்திரன் பிறப்பான்னு சக்கரவர்த்தி தசரதன் காத்து கொண்டிருக்கான். அப்படி காத்து கொண்டு இருக்கும் பொழுது சர்வ காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்றார். இதை இந்த சூர்ணிக்கைகளை சுவாமி தேசிகன் காட்டுறார். எப்படி அவதாரம் பண்ணார் வால்மீகி சொன்னார், ததஸ்த துவாதசே மாசே சைத்ரே நவமி கேதிதௌ நக்ஷத்ரே அதிதேதைவத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு. இன்னொரு இடத்துலயும் கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துநாச புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி பேசுறா இந்த இடத்துல. எவ்வளவு அழகான அவதாரம் இது, எப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் பாருங்க. பெரியாழ்வார் சொல்றாரு, பன்னிருத்துங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் நிலங்கை கொங்கை அமுதம் ஊட்டி எடுத்தியான் பொன்னடி நோவ புலரிலே காணில் கண்டின் பின் என் நிலம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே. இது கிருஷ்ணனுக்காக பாடியிருக்க பாட்டு, ஆனாலும் ராமனிடத்திலையும் பொருந்ததுதான் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கோசலிய கோசலாதேவி இந்த ராமன் திரு சக்கரவர்த்தி திருமகனை அவதாரம் பண்ணான்னு அத பெற்றெடுத்தாள் அப்படின்னு கௌசல்யா அஜனயது ராமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க எப்படிப்பட்டவன் அவன், குணவந்தா அனுரு அனுரூபாஸ்த, இப்படிப்பட்ட ஒரு அதுவும் சவண நட்சத்திரத்துல ஒருத்தன், புஷ்ய நட்சத்திரத்துல ஒருத்தன், புனரூச நட்சத்திரத்துல ஒருத்தன், புஷ்ய நட்சத்திரத்துல ஒருத்தன், ஆயில்ய நட்சத்திரத்துல ஒருத்தன் இப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக அவதாரம் பண்ணி எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை சூரிய குலத்துக்கே வா கொடுத்துருக்கா அப்படின்னால் இந்த சூர்ணிகைக்குனால சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு விஷயத்த கோசல சுதா குமார பாவ கஞ்சிகித காரணாக்காரான்னு திருவயிற்றிலே மகனாக அவதரித்தாலும்
கஞ்சுகித காரணம் மறைக்கப்பட்ட ஒரு காரணத்துவத்தை உடையவன் சக்கரவர்த்தி திருமகன்ற சர்வ காரணத்துவம் அப்படின்ற ஒரு குணத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதித்து கொடுக்கிறார். தாசன், இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம்.